உடலும் உள்ளமும் நலந்தானா? நிறுத்துங்கடா, விட்டாங்க இசை விழாவே நடத்துவீங்க போல இருக்கு. நீ ஏன் சொல்ல மாட்ட? நானு வெள்ளச்சாமி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சிருக்கான், எங்களுக்குள்ள ஒரு இது இருக்காதா? என்ன இது இருக்காதா? அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச உங்களுக்கே ஒரு இது இருக்குதுன்னா டிகிரி வரைக்கும் படிச்ச எங்களுக்கு எதெல்லாம் இருக்கும்? காதல பத்தி உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும்? எங்களுடைய காதல் தெய்வீகமானதுடா. உருக்க பத்தி கத்த பத்தி ஏன் மீனு? உனக்கு எக்கச்சக்கமா நான் லெட்டர் போடுறேன், அதெல்லாம் உன் கை கிடைச்சிச்சா? நீ நாச்சி பண்ற லெட்டர் கூட தா இங்க நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்கியா? சீக்கிரம் வர வேண்டும் நீ என்று நாளும் என் நெஞ்சில் நினைவுண்டு. இப்படியே இங்க விட்டா குடுத்தர நடத்துவீங்க, அந்த பக்கம் போங்க. போ போ வா மீனு. நீங்க பாருடா என்ன சித்ரா எக்ஸாம்ல எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிருக்க, நிச்சயம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஆஷா நீ எப்படி? ஏதோ எழுதிருக்க, ரிசல்ட் வந்தா தெரியும். டேய் அவங்க படிச்சா என்ன படிக்காம இருந்தா என்ன? ஏ சித்ரா பண்ணையார் விட்டு பொண்ணு, ஆஷா சிங்கப்பூர் கார் பொண்ணு, அவங்க வாழ்க்கை பூராவும் உட்கார்ந்தே சாப்பிடலாம். ஆனா நம்ம லைஃப் வெரி வெரி டிஃபிகல்ட் இல்லடா சுப்பு? ஆமா நீங்க எல்லாம் வேலைக்கு எழுதி போட்டிருந்தீங்களே, ஏதாவது இன்டர்வியூ வந்ததா? வந்துச்சு வந்துச்சு சுப்பு, கூச்ச படம் அவுத்து விடுறா. எத்தனை இடத்துல இன்டர்வியூ வந்துச்சு? இடத்துல இருந்து வேலைக்கு சேர்றதுக்கு ஆர்டர் வந்துச்சு. வந்துச்சு வந்துச்சு சித்ரா, இது உங்களுக்கு வேலை கிடைச்சு இது ஏலி பண்ணிசானத்தை வாரிட்டு தெரியுதுங்க. உன்ன யாரும் கேட்டாங்களா? சா வாய முடிஞ்சு ஆயா வா, பா வா சித்ரா. அதான் வந்தா சித்ரா, அப்புறம் வா சித்ரா. சித்ரா இதுக்கு பாத்தீங்களா, நம்பாத, எங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல இருந்து நிறைய இன்டர்வியூ வந்துச்சு. எனக்கு இந்தியன் பேங்க்ல இருந்து வேலை வந்துச்சு, எனக்கு ரயில்வேல இருந்து வேலை வந்துச்சு. டேய் டேய் சொல்ல வர அவனா, இவனுக்கு முனிசிபல்ல இருந்து வேலை வந்துச்சு. ஏய் ஏய் கௌரவமா சொல்றா, டெலிபோன்ஸ்ல இருந்து வந்துச்சு. உனக்கு எங்க இருந்து வந்துடா? இவனுக்கு ஏர்போர்ட்ல இருந்து வேலை வந்துச்சு. நாங்க அத்தனை வேலையை வேணாம்னு உதறி தள்ளிட்டான். இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே கஷ்டம், கிடைச்சத போய் வேணாம்னு சொல்லிட்டீங்களே. அதுங்களே ரீல் விடுதுங்க, அத போய் நம்பிட்டு இருக்கீங்க. யார் ரீல் விடுறது? நீங்க தான். எங்களுக்கு வேலைக்கு இன்டர்வியூ வந்ததா இல்லையங்கிறது உனக்கு தெரியுமா? அவங்களே இப்பதான் வந்திருக்காங்க, அவங்கள போய் கலறியே. சித்ரா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குன எங்க அம்மா அப்பா விட்டுட்டு கேவலம் ஒரு மாச சம்பளத்துக்காக நாங்க இந்த ஊரை விட்டு போக விரும்பல. அதனால வந்த வேலையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இங்க இருக்கிற விவசாயத்தை கையில எடுத்துட்டோம். கூடிய சீக்கிரம் இந்த ஊர்ல ஒரு பெரிய பசுமை புரட்சியை உருவாக்கலாம்னு முடிவு எடுத்தோம். பசுமை புரட்சி பண்ற மூஞ்ச பாரு, உறுப்பெல்லாம் சோம்பேறி நாய்ங்க. வெளிய ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அது அடிக்கடி நடக்கிறதா? ஆமா எங்க உன்ன ஆளைய காணோம், அப்பப்ப காணாம போயிடுறேன். உங்களை மாதிரி பரம்பரை பணக்காரரா இருந்தா உட்கார்ந்த இடத்துல சாப்பிடலாம். நான் ஒரு அரசியல்வாதி, ஊருக்கு ஊரு மேடைக்கு மேடை பேசி மக்களை எழுச்சி பண்ணாதான் நான் அப்ப உழைக்க முடியும். ரொம்ப அழகாத, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா எதுக்கு வந்த?
ஒண்ணுல ஒரு 10000 ரூபாய் டொனேஷன் எழுது. யோ இத புடியா. யாயா போன மாசத்தா மாநாட்டுக்குன்னு வந்து 10000 ரூபாய் நிதி வாங்கிட்டு போனேன். அதுக்கு முத மாசம் இடைத்தேர்தல்னு 10000 ரூபாய் வாங்கிட்டு போனேன். அங்க விசாரிச்சு பார்த்தா தேர்தலே நடக்கலையா? பண்ணையார் மக்களே அத பத்தி கவலைப்படல. நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம். தம்பி அஞ்சானிஜனுக்கு வர 10ஆம் தேதி பிறந்தநாள். 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கறதா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டேன். ஏய் எவன் வீட்டு பணத்துல யாருக்கு அன்னதானம் பண்றது? பணம் யாருதுங்கிறது முக்கியம் இல்ல. 1000 பேருக்கு போய் அன்னதானம் சேருதா? தட் இஸ் பாயிண்ட். எனக்கு பணம் கொடுக்கிறதுக்கு நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கற. பண்ண கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நீ ரோடு போட்டது சரியில்லைன்னு கம்ப்ளைன்ட் வந்துச்சு. அத பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி சரி செஞ்சேன். கோவில் உண்டியில அடிக்கடி பணம் காணா போதுன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அத அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி கரெக்ட் செஞ்சேன். தோ இப்ப வரும்போது பால் பண்ணையில பிரச்சனைன்னு என் கையை காலை புடிச்சு கெஞ்சினானுங்க. இத அமைச்சர்கிட்ட எடுத்துட்டு போனேன்னா ஓ பால் பண்ண நினைக்குமா? யோ ஏன் அவசரப்படுற? உனக்கு என்ன பணம் தானே வேணும்? இருக்க மாசம் 30000 ரூபாய் பால் பண்ணையில கொள்ளடிக்கிற எனக்கு ஒரு 10000 கொடுக்கறது யோசனை பண்றேன். யோ சத்தம் போட்டு ஆளை கூட்டாதே. இந்தா 10000 ரூபாய். சரி சரி புல்லட்டுக்கு போய் நான் பெட்ரோல் போடணும். என்னது புல்லட் வாங்கிட்டியா? இந்த செங்கோட பிச்சாண்டி இருக்கானுங்கல்ல அவனுங்க பசங்களுக்கு வேலை வாங்கி தர சொல்லி ஆளுக்கு 50000 ரூபாய் கொடுத்தானுங்க. சரி எதுக்கு வர்றது வேண்டாம்னு சொல்லுவானே அதுல ஒரு புல்லட் வாங்கி போட்டேன். என்னடாச்சு? அத ஏன்டா கேக்குறீங்க? எங்க அப்பா நம்ம ஊர் அரசியல்வாதி அஞ்சானஞ்சன் கிட்ட 50000 ரூபாய் படுத்து கொடுத்து மெட்ராஸ் கூட்டு போய் மந்திரி கையால ஒரு வேலை வாங்கி கொடுன்னு என்னையும் கூட அனுப்பிடுறா. சரி, ஆனா அந்த படுவாவி அஞ்சானஞ்சன் மந்திரி கிட்ட பணத்தை கொடுக்காம என்னையும் மெட்ராஸ்ல தனியா விட்டுட்டு மொத்த பணத்தை சுருட்டிட்டு ஓடி வந்தான். அப்படியா? நானும் முட்டாள்தனமா அந்த மந்திரி தான் என்ன ஏமாத்திட்டான்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஆள் வீட்டு முன்னாடி போய் நின்னு சவுண்ட் கொடுத்துட்டேன்டா. அப்புறம் அப்புறம் அங்க இருக்க அத்தனை போலீஸ்காரங்க சேர்ந்து என்ன போட்டு மிதி மிதி மிதிச்சு கைய கால தூக்க விடப்பட்டாங்கடா. ஏண்டா நீ ஏமாந்த விஷயத்தை எங்களுக்கு முன்னாடியே சொல்லிருந்தேனா? நாங்களும் அந்த கேப் மாதிரி அஞ்சானஞ்சன்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்க மாட்டோம். நீங்க ஏமாந்துருக்கீங்க. ஏமாறலடா. ஆளுக்கு 50000 அந்த பிராணுக்கார பட்ட பறி கொடுத்துட்டு உட்கார்ந்திருக்கான். அதனால எங்க அப்பன்களுக்கும் எங்களுக்கும் கடுமையான ஃபைட். அந்த ஃபைட்ல தோத்துட்டு இப்ப மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியே நேரம் ஒன்ன பாக்கலாம்னு வந்தா நீ குத்து உயிரும் குறையுமா இங்க வந்து கிடக்குற. ஆடிடா, இதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தேன்னா நீங்க இவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்க மாட்டீங்க. என்ன பண்ண, எங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட், 50000 ரூபாய் போச்சுன்னு தெரிஞ்சா அதனாலதான் நான் இன்னும் சூப்பர்வைசராவே இருக்கேன்னு தான் சொல்லியிருக்கேன். அது சரிடா, உனக்கு தான் வேலையே இல்லையே. அப்புறம் எப்படி உங்க அப்பனுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சுட்ட? ஒரு வீம்புல மிலிட்டரி வச்சாந்தா. மிலிட்டரியில? ஒன்னே அப்புறம் மிலிட்டரியில சேர்த்தாங்க. முழுசா சொல்ல விடுறா. சொல்லு. ஒரு மிலிட்டரி ஹோட்டல்ல சப்ளையர் ஆச்சாந்தா. பிஏ படிச்சுட்டு கேவலம் சப்ளையர் வேலையா செஞ்சே? ஆனா அந்த சப்ளையர் வேலையையும் ஒரு எம்ஏ படிச்ச வந்து புடிக்கிட்டாடா. அப்புறம் நீ? நான் வெறும் பிஏ தானே. 10 பத்திரம் தேய்க்க போட்டாங்கடா. இத கொஞ்சம் புடிய பாருடா, கையெல்லாம் 10 பத்திரம் தேய்ச்சு புண்ணா போச்சுடா. ஏய் ஆமாடா, இங்க பாரு. எங்க அவனும் பாக்கட்டும். டேய் பாவம்டா, பழனிசாமி எல்லாம் பார்த்தா ரொம்ப பிரதாமா இருக்கா. அப்ப நம்ம எல்லாம் மெட்ராஸ் பக்கம் போறதே வேஸ்டாடா. ஆமாண்டா, மெட்ராஸ்ல மூணு பேர் தான் புழைக்க முடியும். ஒருத்த பணக்கார, இன்னொருத்தர் ரவுடி, இன்னொருத்த பிச்சைக்கார. அப்ப நம்ம போலாமே? இருடா, நம்மள மாதிரி அரவரைங்கெல்லாம் மெட்ராஸ் போய் பொழப்பு நடத்த முடியாதா? உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து மெட்ராஸ் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்கடா. கரெக்ட்டா சொன்ன பழனிசாமி. வணக்கம் சார். உள்ளூர்ல ஓணாம் பிடிக்காத நீங்க வெளியூர்ல போய் என்ன பண்ண போறீங்க? வாங்க சார், உட்காருங்க. உட்கார்றது இருக்கட்டும். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன சார்? நம்ம ஊர் அரசியல்வாதி கிட்ட ஆளுக்கு 50000 கொடுத்து ஏமாந்து விட்டீங்களா? சார் அது வந்து எங்க தப்பு இல்லையே. யார் தப்பா இருந்தா என்ன? லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும்னு நினைச்சது முத தப்பு. இப்படி கொஞ்சம் வாங்கடா. எதுக்குடா? வாடா சொல்றேன், வாடா. வாத்தியார் வரும்போதே நினைச்சேன் ஏதாவது குழப்பம் நடக்கும். டேய் எனக்கு என்ன தோணுதுன்னா, வாத்தியார் சொன்ன மாதிரி இந்த ஊர்லயே இருந்து கொஞ்ச நாள் பால் வியாபாரம் பண்ணுவோம். என்ன விளையாடுறியா? அப்பா நீங்க பால் வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்ல பண்ணி வியாபாரம் பண்ணாலும் சரி, தயவு செய்து உங்க பிசினஸ்ல என்னையும் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கங்க. வாத்தியார் பெரிய கலெக்டர் உத்தியோகம் வாங்கி கொடுத்துக்காரு, இதுக்கு போட்டியாரா? அனாவசியமா ஏன் சண்டை போடுறீங்க? எனக்கு என்னவோ
நாம வெளியூருக்கு ஓடாம உள்ளூர்ல இருந்தே சாதிச்சு காட்டணும்னு தோணுதுல அப்பதான் நம்ம அப்பனுங்களுக்கெல்லாம் ஒரு சவாலிங்கா இருக்கு ஓடா துரை நீ எவ்வளவு சென்டியா டேய் இப்ப சொல்ல நல்லா கேட்டுக்கடா நீ யார் திரும்பி போலாம் சரி நான் வர மாட்டேன்டா நான் ஒரே ஆளா மெட்ராஸ் போறேன் சொல்லடி டேய் அவ வந்தா வர வராட்டி போறான் வாங்க நம்ம போலாம் போட வாங்கடா இவர் சீ போடா என்ன நீங்க போற வேகத்தை பார்த்தா விட்டுட்டு போறாய் இவள இருக்கு மறுபடியும் எங்க அப்பன் கோடாங்கார முஞ்சில எப்படி முழிக்கிறது ரொம்ப கேவலமா நினைப்பானே அட நம்மளுக்குமே எங்கயாவது கிடைக்காம போயிரும் வாடா வாடா வா கழுத்து கழுத்து நிப்பாட்டு 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 நிப்பாட்டுறாங்கல்ல ஏ பொன்ராஜ் இந்த ஊர்ல ஒழுங்கா பால் கட்டா எவனும் தர மாட்டான் இங்க நிறைய மாடு அனாதியா கட்டி போட்டு கிடக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்து சத்தம் இல்லாம கறந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் டேய் முத முதல்ல பிசினஸ் பண்றோம் திருட சொல்றியாடா ஆபத்துக்கு பாவம்லடா வாடா பெரிய அரிச்சந்திர வா 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 நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது उड़ा இல்லடா ஆமா எங்க மாடுதா என்ன வெள்ள சாமி நீ ஊருக்கு போயிட்டேன்னு நான் அவ்ளோ தவளுக்கு கொஞ்சிரதுல அப்புறம் இருக்கட்டும் ஏன் வெள்ள சாமி நான் கேள்விப்பட்டதுல உண்மையா உங்களுக்கு எல்லாம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி உங்க அப்பாங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு அந்த அரசியல்வாதி ஏமாத்திட்டானமே அவ எங்க ஏமாத்துனா எங்க அப்பனுக்கு தான் ஏமாந்தாங்க அதனால உங்க வீட்ல கூட தகராறுன்னு கேள்விப்பட்டேன் எஸ் கோச்சிட் போனவங்கள வாதர் தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாராமே கூட்டிட்டு மட்டும் வரல எங்க லைஃப்லயே க்ளோஸ் பண்ணிட்டாரு பால்கன கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்கலாம்னு போயிட்டாரு நான் மட்டும் எஸ்கேப் ஆயி மெட்ராஸ் போலாம் பார்த்தேன் இவங்க எல்லாம் ஜந்து கெடுத்து விட்டாங்க அதுல என்ன சுப்பு இருக்கானே தன்மான சிங்கம் அவர் தன்மான தான் உள்ளூர்ல இருந்து நல்லா நாட்டி கிழிக்க போறாராம் நாங்களும் காலையில இருந்து வீடு வீடா அம்மா பால் அப்பா பால் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் யாரும் பால் கொடுத்த பாடா இல்ல இந்த கேப்ல எங்க அப்பாங்க வேற எங்க யாருக்கும் பால் கொடுக்க கூடாதுன்னு கருங்காலி வேலை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மட்டும் பெரிய மனுஷ பண்ணி எங்களுக்கு பால் மட்டும் வாய் குத்திங்கன்னு வச்சுக்கங்க எங்க பிரெண்ட்ஸ்க ஐ மீன் உங்க பிரெண்ட்ஸ்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச பெருமை உங்களுக்கு கிடைக்கும் இல்லடா கவலைப்படாதீங்க நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் என்னடா எல்லா கேளு எடு எடு தாய்க்குளம் தாய்க்குளம் தாண்டா எதுக்கு யோசனை பண்ணு என்ன சித்ரா மீனா இருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஓ மை காட் ஐ அம் வெரி கிளட் ஹே நீ ஆஷா இல்ல எப்படி இருக்கற ஆஷு ஓ ஐ அம் ஃபைன் நீங்க ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க yesterday morning by flight உட்டாயா ஸ்ட்ரைட்ட கோயம்புத்தூர் வந்து அங்க இருந்து ஸ்பெஷல் பஸ்ல ஷார்ட்கட்ல வந்துட்டேன் என்ன சார் ஃளைட்ல வந்தீங்களா சொல்ல விடடா ஆமா மெட்ராஸ்ல ஏதோ பெரிய கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் நோ டெமோ ஆன் டுபாக்கூர்ங்கற வெள்ளக்காரன் கம்பெனில ஜெனரல் மேனேஜரா இருக்கறேன் ரெண்டு மாசம் லீவுல வந்தேன் வந்த இடத்துல பாவோ நம்ம பசங்க எல்லாம் வேலை வெட்டி எதுவும் இல்லாம செத்து சுண்ணா பாக்கி கடைசில பால் வியாபாரம் பண்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் மனசு ஒரே ஃபீலிங் ஆயி போச்சுமா ஃபீல் பண்ண விடுங்களேடா அதனால தான் என்னோட இமேஜ் பத்தி கூட நான் கவலைப்படாம இவங்களோட தெரு தெருவா பால் கேன்வாசிங்க்கு நானே இறங்கிட்டேன் டேய் டீ பண்ணு ஆஷு 1 நிமிட் ப்ளீஸ் கம் யா இவங்களுக்கா இல்லட்டியோ எனக்காக வேண்டியாவது இந்த மில்க் பிசினஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா மிஸ்டர் பைனிச்சாமி யாருக்காக இல்லனாலும் உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன் ஏனா நீங்க ஒரு ஜெனரல் மேனேஜரா இருந்தோ உங்க फ्रेंड्सங்களுக்காக இவ்ளோ இறங்கி வந்திருக்கீங்களே உண்மையிலேயே நீங்க ஒரு ஜென்டில்மேன் இவன் ஜென்டில்மேன் ஆமா அவர்தான் ஜென்டில்மேன் மிஸ்டர் பனிச்சாமி உங்களை பாராட்டறேன் உங்களை நான் லைக் பண்றேன் நீ லைக் பண்ணதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல ஹெல்ப் பண்ணலாம் வா டாடா பை அதுக்குள்ள ஒரு வீடியோ பண்ணி பாருங்க ஆட்டாடி பாவாடே காத்தாடே அங்கிள் காத்தாடே அங்கிள் அடடே நீயா அத்தையோட பாவாடைய அலச ஆரம்பிச்சிட்டேன்னா அகில உலகத்தையே நான் மறந்துடுவேன் அங்கிள் என்னம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் வெளியில வரீங்களா ஐயோ பாவாடைய பாதியில விட்டுட்டு வந்தா அத்தை திட்டுவாங்க பாத்தியா அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நீங்க வாங்க ஆண்டி நீங்களும் வாங்க மம்மி கம்மு சத்தம் வரக்கூடாது வாங்க அங்கிள் எங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாம் சேர்ந்து முதல் முதல்ல பால் வியாபாரம் ஆரம்பிக்க போறாங்க அப்படியே உங்களுக்கு நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணனும் பால் வியாபாரம் சூப்பர் பிசினஸ் நல்ல செல்ற வரோம் தம்பிகளா பால் சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் என்ன கேளுங்க புட்டு புட்டு வைக்கிறேன் என்ன
எனக்கு அதுல 20 வருஷம் அனுபவம் இருக்குது. அதனால தான் அங்கிள் உங்ககிட்ட கேக்குறோம். நீங்க தான் முதல் முதல்ல உங்க வீட்டு மாட்டுப்பால கொடுத்து அவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணனும். என்னமா நீ என்னையே வம்புல மாட்டி விட பாக்குறேன். ஏற்கனவே என்னுடைய ரெண்டு மாடும் அப்பா சொசைட்டில கறக்குதுங்க. பத்தாத்துக்கு நான் அவருடைய கணக்கு வழக்குகளையும் பாத்துக்கிறேன். இப்ப திடீர்னு ஒரு மாட்டு பாலை இவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் அப்பா என்னையே வைக்க மாட்டாரு மாட்டியே வைக்க மாட்டாரு. ஐயோ அங்கிள் நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. ப்ளீஸ் நீங்க தான் எப்படியாவது உதவி பண்ணனும். டாடி வெள்ளச்சாமி பால் பிசினஸ் பண்ண நீ ஏற்பாடு பண்ணு. பண்ணே இருக்கு நீயா போய் பதில் சொல்லுவே. போட்டானே தெரியுமா லூஸ். நீ தான் லூஸ். நானா லூஸ். ஆமா சரி ஏங்க இப்படி வாங்க. எதுக்கு வாங்க அண்ணா பெரிய லூஸ் கூப்பிடுதே என்னன்னு கேட்டுட்டு வந்தறேன். வாயாண்டறல இதோ வந்துட்டேன். யாமீனு உங்க குடும்பத்துல எல்லாரும் லூசா? நீ என்னடா லூஸ்? என்ன பண்ண போற? இத பாரியா. இதெல்லாம் வெள்ளச்சாமி நம்ம பொண்ணுக்கு எழுதின லெட்டரியா? இத்தனையுமா? ஆமாயா. தினமும் தலகாணி கடையில வச்சிட்டு தூங்குறாயா? ஐயோ ஐயோ இப்படி ஒரு பைத்தியத்தை பெத்து போட்டிருக்கேடி. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் மானமே போயிடுமே. எங்க வா எங்க அந்த லூஸ்? ஏய் யோ நீ ஏன் சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவ போல இருக்க? இங்க வாயா. இங்க பாரியா நம்ம பொண்ணோ லூசு வெள்ளச்சாமி விட்டா வேற ஒருத்த கிடைக்கவே மாட்டான். எப்பாடு பட்டாவது இவனே வளைச்சு போட்டுருவோம். அம்மா சித்ரா சொல்லுங்க அங்கிள். நீ சொன்ன மாதிரியே பையனோட கதைய முடிச்சிடுவோம். சொல்லுங்க பையனுக்கு ஒரு மாட்டு பாலை கொடுத்து அவன் வாழ்க்கைக்கு வழி பண்ணுவோம். என்ன எல்லாம் ஒன்னாலதான் வெள்ளச்சாமி அங்கிள் இன்னில இருந்து நீ என் குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்ட. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். தபா இனிமே இது உன் மாடு அது உன் வீடு அப்புறம் உன் பாடு. ஆஹா தேங்க் யூ அங்கிள் தேங்க் யூ தேங்க் யூ. வெள்ளச்சாமி என்ன மாடு புது ஆளுங்கள கண்டா எட்டு வரைக்கும் கண்டா நான் கரெக்ட் தரேன். வேணாம் மீனு வேணாம். என்ன உதச்சாலும் பரவாயில்ல உன்னை உதச்சா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கரப்பமா? என்னடா இது அநியாயமா இருக்கு? என்னடா மாட்டுக்கு மடியே காணும்டா? ஆமா மடியே காணோம். என்னாச்சு? ஆமா பசுமாடு அங்க இருக்கு. அத விட்டுட்டு காளை மாட்டல வந்து மடியே தேடنا எப்படி இருக்கும்? இது காளை மாடா? ஆமா அவசரத்துல நான் சரியா பார்க்கல இருக்கு. பசுமாட்டுக்கும் காளை மாட்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியல. இதுங்கள பால் வியாபாரம் பண்ணி எப்படி தான் பழிக்க போறீங்களோ. ஹலோ ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள நான் கறந்துக்கிடுவேன். ஓகே நீங்க ஓவரா டென்ஷன் ஆகறீங்க. நான் வேணா அங்க ட்ரை பண்ணி பார்க்கறேன். பின்பக்கமா வரேன். ஹலோ ப்ளீஸ் நீங்க ஆக்கறீங்களா? அவ்வளவுதான் ப்ளீஸ் நீங்களே வந்து கறந்துருங்க. நீங்களே கறந்துருங்க கறங்க. என்ன பால் கறக்குறியா இல்ல மாட்டுக்கு டான்ஸ் கத்து குடுக்குறியா? அது வந்து அவருக்கு முன்ன பின்ன பால் கறந்து பழக்கம் இல்லப்பா. அவர் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. அவர் மெட்ராஸ்ல ஜெனரல் மேனேஜரா இருக்காரு. ஜெனரல் மேனேஜர்? என்ன தம்பி நீங்க ஜெனரல் மேனேஜர் சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா நானே கறந்து கொடுத்திருப்பேனே. கொண்டாங்க ஏமா ஜெனரல் மேனேஜர்ங்கற நிக்கி வச்சிருக்கீங்க. சேர் எடுத்து போடுமா? ஆ சரிப்பா. ஆ தேங்க் யூ. மாப்ளை போலீஸ் கூட. சரிப்பா. ஆ தேங்க் யூ. உள்ள போயிரலாமா? நீங்க கரங்க மாமா. நீ உள்ள வா. நீங்க கரங்க மாமா. நீ உள்ள வந்துரு. வெள்ளச்சாமி ஆள் போதுமா? இன்னும் வேணுமா? பத்தலனா நான் போய் கரங்கிட்டு வரட்டும்? ஐயோ வேணா வேணா. இதையே என்னால தள்ளி போக முடியாது. முதல்ல போய் அதை வெச்சிட்டு வந்துறேன். என்ன சரி தாத்தா தாத்தா அம்மா வெள்ளச்சாமி நாளைக்கு வருவியா? அம்மா உனக்கு உமா கொடுக்கணும்ல? எனக்கு தெரியும் மாமா. ஓகே டேய் என்னடா அது பால் கறக்காம சேர் போட்டு உட்கார்ந்திருக்க? டேய் யாரடா சுண்டு கூப்பிடுற? அதான் ஆள் வச்சு கறந்துட்டு இருக்கல. டேய் என்னடா சிங்கப்பூர் காரனே பால் கறக்க வச்சிட்ட? எப்படி ஜெனரல் மேனேஜர்ங்கற இமேஜ் இருக்குல்ல அது வேலை செய்து. மாப்ள தம்பி அங்கிள் அதுக்குள்ள கறந்துட்டீங்களா? வெரி குட் மேனேஜர் தம்பி போதுங்களா? ஆ ஓகே போதுமா? இன்னைக்கு இது போதும். ஊத்திட்டீங்களா? இல்ல நானே இத ஊத்திக்கிறேன். இத வேணா ஆஷாவையில ஊத்திடுங்க. போங்க. ஏன்டா டீ பண்ணு? டேய் என்னடா அந்த பொண்ணு நீ ஜென்டில்மேன்ங்கறா அவங்க அப்பா ஜெனரல் மேனேஜர்ங்கறா எங்க போய் முடிய போதோ? முடியிற இடத்துல முடியட்டும் மேடா. முடிஞ்சிரும். ஐயோ பொன்ராஸ் அப்பா எதுவா என்னடா பொன்ராஸ் நுண்டிக்கிட்டு வரா? பாத்துடாடா போய் போய் மாட்டு கிட்ட போய் உன் வேலைய கட்டலாமா? டேய் என்னடா ஆச்சு? எங்க வீட்டு மாடு இவர எட்டி வந்துச்சிருச்சு. எது அப்படி என்ன பண்ணலவே? இவங்க வீட்டு மாடு தமிழ்நாடு மாடு. இவன் அதுகிட்ட போய் ஹிந்தில பாடுனா மொழி தெரியாதனால எட்டி விட்டுருச்சு. ஏன்டா மூதேவி நல்ல தமிழ் பாடு பாடினா மாடு எஸ்டா 2 லிட்டர் சேர்த்து கறந்துக்கும்ல? என்ன பாட்டு வெள்ளச்சாமி? நம்ம எம்ஜிஆர் பாடு தான். சத்தியம் நீயே தரும தாயே குழந்தை வடிவே தெய்வம் மகளே. நிறுத்துங்கடா. உங்களை வீட்டு வீட்டுக்கு போய் பால் கேன்வாஸ் பண்ணுங்கடானா இங்க கூத்தடிச்சிட்டு கும்மாளமா போடுறீங்க? டேய் நாங்க கும்மாளம்பரம் இருக்கட்டும். நீ தனியா போய் கிழிச்சியே எவ்வளவு பால் கொண்டு வந்த? டேய் நான் ஒருத்தனே 15 லிட்டர் ஏற்பாடு பண்ணிட்டேன் தெரியுமா?
அப்பு அப்பு 5 லிட்டராம்டா 5 நாங்க மூணு பேர் சேர்ந்து எத்தனை லிட்டர் கொண்டாதுங்க தெரியுமா 80 லிட்டர் கேன் மட்டும் அதிகமா இருந்ததுனா எங்களுக்கு இப்ப இருக்க செல்வாக்குக்கு இன்னும் 100 லிட்டர் அதிகமா அரேஞ்ச் பண்ணிப்போம் அப்படியே பரவாயில்லையே ஊருக்குள்ள நம்மள நம்பி இவ்வளவு பேர் பால் கொடுத்துட்டாங்களே எது நம்மள நம்பியா டேய் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நாமதா நாமெல்லாம் படிச்ச பட்டதாரி இல்ல பால் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சவன ஊருக்குள்ள அவனே கேக்காம இல்லாம கேன்ல கூடாது ஊத்திட்டான் இல்லடா ஆமாமாமாமாமாமா டேய் இங்க வாடா என்னடா நம்மள கேவலப்படுத்துறாங்களே அவங்களுக்கு சொல்லி வை என்னது நம்மளாலயே சாதிக்க முடியும் நமக்கு ஊருக்குள்ள மரியாதை கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டோம் ஓஹோ பாரப்பா என்னயா சீக்கிர ஏறியா வயசான காலத்துல விழுந்து விழுந்து தொலைச்சிட போறேன் எதுவா பிச்சாண்டி வாச சொல்றேன் யோ பிச்சாண்டி மறுப்பா ஓடியங்கய்யா ஓடியங்கய்யா என்னய்யா அங்க பாத்தீங்களா யா நியாயத்தை என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு பத்தியா ஐயா புருஷன் உசுருக்கு பயந்து ஓடி இருக்கானே அவன் என்னானா ஏதானா அந்த கவலையே இல்லாம நல்ல தின்னுபுட்டு வெச்சல பாக்க போட்டுப்புட்டு ரேடியோவுல முக்காபுல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ஐயா தங்கச்சி பத்தி அப்படி எல்லாம் நினைக்காதீயா நீ வருவேங்கிறதுக்கா அது காத்துக்கிட்டு இருக்க போல இருக்கு யாரு இவளா எனக்காகவா பையன் வந்தா என்ன புடிச்சு குடுக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கா ஐயா யோ அவ மட்டும் இன்னைக்கு என்ன காட்டி குடுக்கட்டும் அப்பதான் நீ இந்த பழைய செங்கோடனை பார்க்க போற ஏமா என் பையன் குரல் மாதிரி இல்ல ஆமாயா என்ன நடக்க போகுதோ ஆமா உன் புருஷன் உள்ள இருக்கானா இல்ல கண்ணே கண்ணே நீ பால் கடையில மொத்து மொத்துன மொத்தி அரைச்சு இல்ல ஆமா அப்ப போன வந்தா திரும்பி வரவே இல்ல கண்ணே உண்மை சொல்றியா ஐயோ உன் தலையில சத்தியமா சொல்றேன் இல்லையே அந்த மூணு கேடிகளும் இந்த ஊருக்குள்ள வந்ததா எங்களுக்கு தகவல் வந்துச்சு டைம் அவுட்ல ஏதோ லைட் எரியற மாதிரி இருக்கே அங்க இருக்கானுங்களே நம்ம போய் பாப்போம் ஐயோ சட்டாளி போடு கொடுத்துட்டாயா பசங்க வரதுக்குள்ள முனிஸ்வரன் கோயில்ல போய் ஒளிச்சுக்கலாம் இல்லையா இல்லையா அவனுக்கு என்னைய பண்ணிடுவானுங்க வரட்டே அவனுங்க நான் பேசிக்கிறேன் போட்டேன் நான் ரெண்டு உன் பையன் மாதிரி நினைச்சா என் பையன என் பையன் ரவுடியா கண்ட துட்டமா வெட்டி விடுவா காலையில அருவாள வீசு நம்பர் வய காட்டுக்குள்ள மயிர் இலையில உயிர் தப்பிச்சிருக்கேன் தெரியுமா நல்லா பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல என்னையா பேச போறேன் பேசிக்கிறேன் முடியா வந்துட்டாருக்கையா வந்துட்டாருக்கையா எங்கயா யோ மூத்த வெட்டி ஏன் வெட்டாத்தா உன் அவன் இருக்கணும் ஆமா ஏன் அப்ப எங்க ஏய் இங்க இருக்கடா ஓஹோ இங்க தான் இருக்கியா சித்தப்போ இப்ப நம்ம எங்க போறோம் சொல்லு நேர ஆபீஸ்ட்ட போய் பண்ணையாரிட்ட அவன 1 லட்சம் ரூபாயும் கொடுத்துற போறான் கொஞ்சம் கீழ இருக்கு எதுக்கு தம்பி இறங்கி சொல்றேன் இப்படி வா ஆபீசருக்கு குடுக்கிறதுக்கு பண்ணையார்ட்ட இருந்து கஷ்டப்பட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்தேன் அதை வச்சு நான் வீடு கட்ட போறேன் அப்போ பசங்க கடையை காலி பண்ண போறது இல்லையா எதுக்கு எதுக்கே காலி பண்ணும் தம்பி அங்க ஒண்ணு பேசுறீங்க இங்க ஒண்ணு பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா புரியல இல்ல அதான் அரசியல் பண்ணையாருக்கு எத்தனை ஓட்டு அவருக்கு ஒண்ணு அவர் பொண்ணுக்கு ஒண்ணு ரெண்டே ஓட்டு ரெண்டு ஓட்டு பசங்களை எத்தனை ஓட்டு 5 ஓட்டு 5 ஓட்டு அவன் குடும்பத்தை சேர்த்தா ஒரு 50 ஓட்டு சேரும் அவனுங்க கிட்ட பால் கறக்க வராங்களே அவங்க எல்லாம் ஓட்டு போட்டா எத்தனை வரும் 1000 ஓட்டு சேரும் ஆஃப்டர் ஆல் பண்ணையாரோட 2 ஓட்டுக்காவ 1000 ஓட்டை இழக்க சொல்றியா யோ நோட்டு இல்லாதவன் ஓட்டை வாங்கணும் ஓட்டு இல்லாதவன் நோட்டை வாங்கணும் தட் இஸ் அரசியல் இதாவது புரியுதா உன் மரமண்டைக்கு எதுவுமே புரியாது உக்கறியா நேரா பசங்கள்கிட்ட போறோம் சமாதான புறாவ பறக்க விடுறோம் தம்பி தம்பி ஏற்கனவே அந்த பசங்க உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் அங்க போறா வம்பா போறேன் தம்பி அவனுங்க கிட்ட என்ன பேசி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் உட்காரியா 1000 மேடைய பார்த்தவன் 5 பசங்க எனக்கு கொசு மாதிரியா செய்யடா 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 ஓ நீரான் எப்படி ஊருக்குள்ள வந்தான் தெரியல
இவனுக்கு என்ன திமிரு பத்தியா? நம்ம பணத்தை ஏமாத்திட்டு நம்ம கடை முன்னாடி எவ்வளவு தைரியமா வந்து நிக்கிறான். என் அன்பு சகோதரர்களே, நீங்க பால் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு தாய் தன் மகனை ஈன்ற பொழுது பெற்ற இன்பத்தினை நான் அடைந்தேன். அப்பா சித்தப்பா, அந்த சால்வையடு. டேய், அந்த அருவாளடு. அருவாளா? இல்லனே அண்ணே, வர அருக்கும் தள்ளி நின்னுங்கனால சொல்ல. அதானே பார்த்தேன், என் காதல வேற மாதிரி விழுந்துச்சு. வெளிய வரு, சீக்கிரம் போடுங்க, வேலை நிறைய இருக்கு. நீங்க பால் பண்ண ஆரம்பிச்சதுக்கு இந்த அண்ணனுடைய அன்பு காணிக்க. சால்வ போத்துறல, கை தட்டுடா. வாழ்க ஜனநாயகம், வாழ்க இளைஞர் சமுதாயம். யோ, இளைஞர் சமுதாயம் வாழ்றது இருக்கட்டையா? எங்க அப்பனும் கிட்ட வேலைக்குன்னு பணம் வாங்கினேன், என்னையாச்சு? தம்பிங்க நினைக்கிறது தப்பு. நான் இங்க வந்ததே உங்க வேலை விஷயமா தான். உங்களுக்கு நான் எப்பயோ வேலை வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனா உங்க வளர்ச்சியை கண்டு பிடிக்காத நம்ம ஊரு பண்ணையாரு இருக்கானே புறம்போக்கு, அவன் மந்திரி கிட்ட சொல்லி உங்க யாருக்குமே வேலை கொடுக்க கூடாதுன்னு தடுத்துட்டான். விட்டுருவானா இந்த அஞ்சா நெஞ்ச? எப்படியோ போராடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன். வாங்கிட்டு ஊருக்குள்ளார வந்து இறங்குறேன். எய்த்தாப்புல உங்க அப்பாக்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து என் கைய புடிச்சு, தம்பி நம்ம பசங்க 100 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு வசந்துட்டாங்க, அவங்களுக்கு வேலை வேணான்னு சொன்னாங்க. அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நாறு நாறா கிழிச்சு போட்டேன். தங்கம்னா அவரை பத்தி நம்ம என்னமோ தப்பு தப்பா நினைச்சோம்னா பாவிலா. அண்ணே எங்களை மன்னிச்சிடுங்க. தம்பிங்க தப்பு செஞ்சா மன்னிக்கிறது அண்ணனுக்கு மரியாதை. வெயில நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உள்ள போய் சாவகாசமா பேசலாமே. பேசலாம். முத முதல்ல எங்க கடைக்கு வந்திருக்கீங்க, உள்ள வந்து சூடா ஒரு கப் மசாலா பால் சாப்பிட்டு போங்க. பரவாயில்லையே, ஒரு குடும்பம் நடத்துற அளவுக்கு இடம் பெருசாதான் இருக்குது. ஆமா, புத்தர் சிலைக்கு மாலை போட்டு வச்சிருக்கீங்க? புத்தர் இல்லைங்க, அவரு திருவள்ளுவர். வள்ளுவரா? ஆமா, வள்ளுவர். பாத்தீங்களா தம்பி, மேடைக்கு மேடை இவரை பத்தி தான் பேசுற, அடையாளமே தெரியல. நீங்க பாருடா, பெரிய பெரிய தலைவர்கள் படத்துல வச்சிருக்கீங்க, நல்ல எண்ணம் தான். தம்பி, உங்க சமூக உணர்வை நான் பாராட்டுறேன். ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. என்னன்ன? இந்த படத்தை தூக்கிட்டு அண்ணா அஞ்சானஞ்சம் படத்தை அந்த இடத்துல வச்சீங்கன்னு வச்சீங்க, உங்க பால் பண்ணைக்கு பெரிய மெரிட் ஆயிருக்கும். என்ன ஆயிருக்கும் சொன்னீங்க? மெரிட் ஆயிருக்கும். தலைவர் படத்தை பூரா எடுத்து விட்டு ஓம் படத்தை வைக்க சொல்ல. அழக்கூடாது, சத்தம் பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? மீதி பணம் அவ்வளவும் ஒரு வாரத்துக்குள்ள வந்து சேர்ந்தாகணும். இல்ல மவனி செட்ட செயின் போட்டுக்கணும். தம்பி, தம்பி, என்ன தம்பி ஆச்சு? ஏதாவது தகராறா? அன்று வேற ஓடி வரல. மோட்டர் பைக்கு மேல காலை வச்ச, காலை வெட்டி போடுவேன், அப்படியே ஓடி போயிரு. தெரியாம கால் பட்டுடுச்சு தம்பி. இனிமே இந்த பைக் உங்களுக்கு தான் சொந்தம். பாயா தம்பி, 20 வருஷமா புரியாத அரசியல 5 நிமிஷத்துல புரிய வச்சிட்டீங்க தம்பி. வாழ்க ஜனநாயகம், வாழ்க இளைஞர் சமூகம்.